நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்கள் பூ பற்றி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் ஃப்ரம் ஜெப்ரானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் பார்த்தலாம். இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நைஃப் எங்கே வச்சேன்? வேர் இஸ் தி நைஃப்? தூக்கி போடுங்க மோகன். இதை எப்படி பிரிக்கிறது? ஸோ இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக இருக்க பபுள் ரஃபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதுதான், இந்த ஏர் பபுள்ஸ் இருக்கிற இந்த கவரு. அப்புறம் பொறுமையாக அதை வச்சு அடிப்போம். இதுதான் அந்த பாக்ஸு. இது இந்த ஷேப்பில் இருக்கனால இவ்வளவும் பெரிய பாக்ஸை பார்த்துட்டு நானே ஏமாந்துட்டேன். நீங்கள் ஏமாந்ததில் வருத்தம் இல்லை. ஸோ இதுதான் ஜெப்ரானிக்கோட சவுண்ட் பார் வித் சப் ஊஃபர். இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் ஜூக் பார் 4000. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் பாரும் அதுக்கான ஒரு சப் ஊஃபரும் இருக்குது. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய டப்பா அட்டைப்பொட்டிகள். அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்கோட ஒரு சவுண்ட் பார். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூக் பார் 4000 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ இதில் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருந்துச்சுன்னா, ஒரு சவுண்ட் பார் இருக்குது, அது இல்லாமல் ஒரு சப் ஊஃபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டுக்கு போகிற பேட்டரி, வாலில் நீங்கள் மவுண்ட் பண்ணுன்னா இந்த சவுண்ட் பாரை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அந்த ஸ்க்ரூ, ஸோ அந்த விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இந்த சவுண்ட் பார் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி அனுப்பிவிட்டு யூடியூப்பில் நான் தான் கடைசியாக இந்த வீடியோ போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் நாளாகிடுச்சு, சவுண்ட் பார் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, அதனால் கொஞ்சம் நாளாகிடுச்சு அதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பாரோட பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஜெப்ரானிக்கு இத்தனை வருஷமாக இருக்காங்க. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம கொடுக்குற பேக்கு ஏன்னா ப்ரீமியமாக தான் லுக் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் எடுத்து பார்க்கக்குள்ள. ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்டு பட்டன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது, எல்இடி டிஸ்பிளே. இது எதுக்கு அப்படின்னா அந்த சவுண்ட் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன மோடில் இருக்குங்கிறத காட்டும். வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிங்க, அதாவது கம்மி பண்ணிங்க அதிக பண்ணிங்கன்னா அதில் தெரியும் என்ன வால்யூம் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதோட ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன், வால்யூம் அப் பண்ணுறது டவுன் பண்ணுறது அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். சப்போஸ் வந்து ரிமோட் டக்குன்னு உங்களால் எடுக்க முடியல, ரிமோட் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா டைரெக்டாக போய் நீங்கள் இந்த வால்யூம் பட்டனை, அது மட்டும் இல்லாமல் பவர் ஆஃப் ஆனுக்கு நீங்கள் அந்த பட்டன்ஸே யூஸ் பண்ணலாம். இதோட பாட்டமில் வந்து நீங்கள் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரிப்புக்காக அந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போர்ட் விஷயமா நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணுவீங்களோ, ஸோ அதெல்லாமே இருக்குது. அந்த போர்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பாரை உங்களால் வால்யூம் மவுண்ட் பண்ண முடியும், செவுத்தில் ஆணி அடித்து மாட்டுறதுனால மாட்டலாம். அதுக்கான ஹோல் தான் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப் ஊஃபர் இருக்குது. ஸோ இந்த சப் ஊஃபர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஸ்லிம்மாக நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சப் ஊஃபரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 3.1 kgs இருக்குது. ஸோ ஒரு 3 kg நீங்கள் டேபிள் சைடில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை கீழே வச்சுருந்தாலும் இந்த சப் ஊஃபர் வைக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ ஓவராலாக இந்த சவுண்ட் பார், அது மட்டும் இல்லாமல் இந்த சப் ஊஃபர் ரெண்டும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 80 watts சவுண்ட்ஸை வந்து இது வெளியே புஷ் பண்ணும். ஸோ அதாவது சவுண்ட் பார் 40 watts, ஊஃபர் பார்த்திங்க அப்படின்னா 40 watts. இந்த சவுண்ட் பாரோட வெயிட்னு பார்த்திங்க அப்படின்னா 1.7 kgs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்லிம்மாக தான் இருக்குது, ஓவர் வெயிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன மாதிரி நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தால் அதை வச்சு நீங்கள் தம்பிள்ஸ் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரி, இது எனக்கே திருப்பி வருது. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி. ஸோ இந்த சவுண்ட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது, அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருந்தால் இதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளூடூத் வழியாக அந்த சவுண்ட் பாரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HDMI கேபிள் இருக்குது, அதாவது உங்கள் சில ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI ARC போர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடியோ ரிட்டர்ன் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ HDMI கேபிள் வழியாக உங்களுக்கு அந்த ஆப்ஷன், உங்கள் டிவியில் அந்த ஆப்ஷன் இருந்தால் அது வழியாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்டிக்கல் கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எல்லா டிவிலையும் கனெக்ட் ஆகிற ஆக்ஸ் போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனு இல்லை வேறு ஏதாவது ஒரு டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆக்ஸ் கேபிள் போட்டிருக்கும், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரி. ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் முக்கியமாக நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது, நீங்கள் ப்ளூடூத்லேயோ இல்லை வந்து ஆக்ஸ் கேபிள் வழியாகவோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டிவிலேயோ இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, படம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை தனியாக ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்கள் டிவியை தனியாக ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆஃப் பண்ணக்குள்ளேயும் அதை தனித்தனியாக பண்ணும். இந்த ப்ராப்ளத்துக்கு என்னடா சொல்யூஷன், நானும் நெட்டில் போட்டு பார்க்கல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் டிவியில் வந்து அந்த HDMI போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ARC போர்ட் சொன்னல, அது வழியாக இந்த சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டிவியோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே இதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் டைரெக்டாக நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டீங்களே இதுவும் ஆஃப் ஆகிடும், டிவி ஆன் ஆகக்குள்ளே இதுவும் ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து அந்த HDMI கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ லைக் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் தான் இது, இந்த சவுண்ட் பாரும் இல்லைங்க எல்லா சவுண்ட் பாருமே அப்படி தான். ஸோ அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, டிவி வாங்கக்குள்ளே அதை நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கனெக்டிவிட்டியில் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசக்குள்ளே சில விஷயம் சொல்லணும்னா இந்த ரிமோட்டை பற்றி நம்ம பேசணும். ஸோ அவங்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டில் வந்து பவர் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா நியூஸ் மோடுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, மூவி மோடு, மியூசிக் மோடுன்ட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்க அந்த ஈக்குவலைசர் மூலமாக சாஃப்ட்வேர் மூலமாக வந்து சம்டைம் அந்த பேஸை அதிகமாக புஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் பார்த்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மியூசிக் மோடு அது மட்டும் இல்லாமல் அந்த மூவி மோடு இது ரெண்டும் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ கைஸ், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களை பொறுத்தது. ஆனால் அந்த ரிமோட் நல்லா தான் இருக்குது, ரெண்டு AAA பேட்டரி, ஆக்சுவலி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த AAA பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணோம். இந்த ரிமோட் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களால் அந்த பவர் பட்டன் அழுத்தி நீங்கள் அங்கே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஆடியோ வச்சுட்டு இல்லை என்ன மோடு வேணுமோ அதை வச்சுட்டிங்க அப்படின்னா அப்புறம் ரிமோட் நமக்கு தேவைப்படாது அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா சவுண்ட் பார் இந்த ரேட்டுக்கு இந்த சவுண்ட் பாரை நம்ம குத்தமே சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 80 watts அவுட்புட் இந்த ஆடியோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா 40 watts, இந்த சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா 40 watts. ஒரு சின்ன ரூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜூக் 400 இந்த பார் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். இன்னும் என்ன கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சவுண்டில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, சவுண்ட் பார் மட்டும் இருந்தால் போதும், சப் ஊஃபர் தேவையில்லைனாலும் நீங்கள் சப் ஊஃபரை தனியாக கழட்டிக்கலாம். ஸோ இதில் எப்படி இந்த ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சப் ஊஃபர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரை வந்து சவுண்ட் பாரில் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் சவுண்ட் பாருக்கு ஒரு பவர் சோர்ஸ் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பிளக் போர்டில் கனெக்ட் பண்ணும். அது இல்லாமல் உங்கள் சவுண்ட் பார் டு உங்கள் ஸ்மார்ட் டிவி இருக்குது இல்லை வேறு எந்த டிவைஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது ஆக்ஸ் கேபிள் வழியாவோ HDMI வழியாவோ நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவர் சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா சவுண்ட் பாருக்கு வந்து பவர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்ட் பார் ஆன் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இப்போ டிவியிலேருந்து வர ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் வழியாகவும் சப் ஊஃபர் வழியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஆடியோ குவாலிட்டின்னு எடுத்திங்க அப்படின்னா நான் ரொம்ப முனையே சொல்லிட்டேன் இது ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் ஆடியோ சாம்பிள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து என்ன அவுட்புட் வருதோ அதை உங்களால் வீடியோவில் கேட்க முடியாது, நேரில் வந்து நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தான் ஆச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மைக் எந்த அளவுக்கு அந்த சவுண்டை கேப்சர் பண்ணுது, அது இல்லாமல் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அவுட்புட் வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையோ இல்லை டிவிலையோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்பீக்கர் அவுட்புட் என்னவோ அதைத்தான் உங்களால் கேட்க முடியும். ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக இதோட ஃபுல் அவுட்புட்டை உங்களால் கேட்கறதுங்கிறது வீடியோ மூலமாக சாத்தியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் ஒரு சாம்பிள் வீடியோ ப்ளே பண்ணுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்கள். அது என்ன தான் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சாலும் அந்த ஆடியோ கேட்டால் தான் நமக்கு ஒரு மன திருப்தி. அதனால் சரி ஓகே, இப்போ இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7500 ரூபாய்க்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த சவுண்ட் பாரை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது, அதாவது நீங்கள் இதையும் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் டிவி ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெட்டை வேலை. மற்றபடி இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ இருக்க மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல சவுண்ட் பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சவுண்ட் பாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்லலாம், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸு, மொபைல் ஃபோட்டோகிராஃபி, மொபைல் ஃபோட்டோ எடிட்டிங் இதெல்லாம் தாண்டி இந்த சவுண்ட் பாரை பற்றி வீடியோ பண்ணது, அவ்வளோதான். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி போகணும், அதுக்கப்புறம் தான் நான் பேச முடியும்.
இல்லைன்னா ஆளே இல்லாத ரோட்டில் ஆரன் அடிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாத் ஸோ மொத்தமாக ஸோ ஒரு சவுண்ட் பார்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டுன்னு இல்லை, எந்த பிராண்ட் சவுண்ட் பார் வாங்கினீங்களும் மூணு விஷயத்தை நீங்கள் உண்மையே அந்த மாதிரி டி உங்கள் டிவியில் அந்த சப்போர்ட் இருந்தது. ரொம்ப குழப்பறேன் கார்த்தி, நான் ஃபஸ்ட்லேருந்தே போயிடலாமா? ஸோ இதோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்டா குழப்பிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சவுண்ட் பாரை தூக்கக்குள்ளேயே நான் ஃபீல் பண்ணுறது. கார்த்தி நீங்கள் உட்காருங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிறாதீங்க, நான் பார்த்துக்குறேன். இது இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் அடுத்த வீடியோ வேறு எடுக்கணும், போய் இதை வேறு சாயந்தரத்துக்குள்ளே போடணும்.